தீரன் தனது புது சக்தியான வனிஷிங் குல்ஃப் ஷேடோ சக்தியை வைத்து அங்கு வந்திருந்த 20-க்கும் மேற்பட்ட பேட் பீஸ்டுகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் கொன்று குவித்தான். அதன் சோல் ரெமினன்ஸை தீரன் கழுத்தில் இருந்த டாலர் எடுத்துக் கொண்டிருந்தது. அப்போது தீரன் அந்த டிராகன் லிசார்டின் மீது ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த லிசார்ட் வேகமாக சென்று அங்கிருந்த ஒரு பெரிய சுவரில் அடித்து கீழே விழுந்தது. அப்போது அந்த பக்கம் இருந்த குரு, தீரா தீரா எங்களை காப்பாத்துறா, இங்க வந்து எங்களை காப்பாத்துறா வாடா என்று கத்தினார். அதை கேட்டதும் தீரன் அந்த இடத்திலிருந்து தரையில் தனது காலை எழுத்தி அங்கிருந்து பறந்து குரு இருக்கும் இடத்திற்கு சென்று நின்றார். அங்கு பார்த்தால் குருவையும் அவன் நண்பர்களையும் சுற்றியும் நீர் லிசார்ட்டுகள் நெருங்கி வந்தது. அதை பார்த்த தீரன், இதுக்குதான் இந்த கத்து கத்தினியாடா, நான் உங்களை மறுபடியும் யாரோ கடத்திட்டு போறாங்களேன்னு நினைச்சிட்டா என்று விளையாட்டாக கூறினான். அதுக்காக இல்ல தீரா, எங்களுக்கு உடம்புல சக்தியே இல்ல, எல்லாம் எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனாலதான்டா நான் உன்னை கூப்பிட்டேன். நான் கூட பரவாயில்ல, நம்ம நித்யாவையும் பிந்துவும் பாரு என்று கூறினான் குரு. தீரனும் திரும்பி அவர்களை பார்த்தான். அவர்கள் இருவரும் மிகவும் சோர்வாகவும் பலமில்லாமலும் இருந்தது போல இருந்தார்கள். அப்போது தீரன் குருவை பார்த்து, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதுங்களை நான் பாத்துக்கிறேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு ஷீல்ட போட்டு விட்டு போறேன் இருங்க என்று தீரன் கூறிவிட்டு ப்ரொடக்ஷன் ஷீல்டு மேக்ஸிமம் என்று கத்தினான். அப்போது அந்த ஷீல்ட் அங்கு வந்து அவனது நண்பர்கள் நால்வரையும் சுற்றி வந்தது. தீரன் அங்கிருந்து அதற்கு அருகில் இருக்கும் பில்டிங்குக்கு சென்றான். அதை பார்த்த குரு தீரனை பார்த்து, டேய் உனக்கு என்ன லூசாடா, எதுக்கு இங்க பாதுகாப்பு ஷீல்டு போட்டுட்டு இன்னொரு பில்டிங்கு போய் நிக்கிற என்று குழப்பத்துடன் கத்தினான். அப்போது தீரன் குருவை பார்த்து, எல்லாம் என் சக்தியை சோதிச்சு பார்க்கதா, நீ பேசாம நின்று நடக்கிறத மட்டும் பாரு என்று கூறினான். குருவும் அதன் பிறகு ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தான். பிந்து மற்றும் நித்யா தீரன் என்ன செய்ய போகிறான் என்று பார்க்க ஆவலாக இருந்தார்கள். அப்போது தீரன் அந்த பில்டிங்கிலிருந்து அதன் அருகில் இருந்த மற்றொரு பில்டிங்குக்கு பறக்கும் நேரத்தில் தனது காலை வைத்து அங்கிருந்த பில்டிங்கை எட்டி உதைத்தான். அந்த பில்டிங் இரண்டு துண்டாக உடைந்து வந்து அங்கிருந்த நீர் லிசார்ட்டுகள் மீது விழுந்தது. அந்த பில்டிங் வந்து அங்கிருந்த நீர் லிசார்ட்டுகள் மீது பட்டதும் நீர் லிசார்ட்டுகள் இறந்து தண்ணீருக்குள் சென்றது. அதை பார்த்த குரு பிந்து மற்றும் நித்யா ஆச்சரியத்தோடு வாய்ப்புலந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது குரு தீரனை பார்த்து, டே என்னடா எங்கேயோ இருந்து கிக் பாக்ஸிங்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்குதான் எங்களுக்கு இந்த ஷீல்டு போட்டு விட்டியா என்ன என்று கேட்டான். அப்போது தீரன் உதைத்த ஒரு பில்டிங் வந்து தீரனின் அந்த ஷீல்டில் விழுந்து கீழே விழுந்த நீர் லிசார்ட்டின் மீது விழுந்தது. அப்போது பிந்துவும் நித்யாவும் பயந்து காதை மூடிக்கொண்டு கீழே அமர்ந்தார்கள். அப்போது குரு அவர்கள் இருவரையும் பார்த்து, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் அவனை பார்த்து கத்துறேன்ல, அதனால அவன் பதில் சொல்றானாமா என்று கூறினான். அதை கேட்டதும் நித்யாவும் பிந்துவும் சிரித்தார்கள். அப்போது குரு சென்று அங்கிருந்து கீழே பார்த்தான். அங்கு எந்த ஒரு நீர் லிசார்ட்டுகளும் இல்லை. அதை பார்த்துவிட்டு திரும்பினான். அவனுக்கு பின்னால் தீரன் நின்று கொண்டிருந்தான். அப்போது குரு தீரனை பார்த்து, என்னடா உனக்கே இது ஓவரால்ல, ஒரு பீஸ்ட கொல்றதுக்கு இப்படி பில்டிங் எல்லாம் உடைக்கணுமா என்ன, உன் நெருப்பு சக்தி போதாதா அதை கொல்றதுக்கு என்று கேட்டான். தீரன் சிரித்து விட்டு, நீ சொல்றதும் சரிதான்டா, ஆனா நம்ம புது சக்தி எப்படி இருக்குதுன்னு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு தெரியணும்ல, அதனாலதான் சும்மா பயன்படுத்தி பார்த்தேன் மச்சான் என்று கூறினான். அப்படியா, சரி சரி, இப்போவாது சொல்லு, இந்த டீமன் சக்தி உனக்கு எப்படி கிடைச்சது என்று கேட்டான் குரு. அப்போது அந்த பக்கம் இருந்து அந்த பெரிய டிராகன் லிசார்ட் தப்பித்து பறந்து சென்றது. அதை பார்த்த தீரன், இரு இரு இரு, நான் வந்து அப்புறம் உன்கிட்ட பேசுறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து பறந்து விட்டான். யாரா இவன், மின்னல் மாறி வர்றான், மின்னல் மாறி போறான், ஆனா விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டேன்றானே என தனக்குள் பேசினான் குரு. தீரன் மீண்டும் பில்டிங்கை விட்டு பில்டிங் தாவிக்கொண்டே சென்றான். அதை பார்த்த குரு, அதான் தப்பிச்சு போகுதுல, அப்புறம் எதுக்கு இவன் அதை துரத்திட்டே போறான், இவன் சாதாரணமான சக்தி இருக்கும் போதே ஒரு பீஸ்டையும் விடமாட்டான், இப்போ டீமன் சக்தியும் சேர்ந்துருச்சு, இனிதான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது என தனக்குள் பேசினான். தீரன் அப்படியே பறந்தவாறே தனது நெருப்பு சக்தியை வைத்து அந்த டிராகன் லிசார்ட்டை துரத்தி கொண்டு சென்றான். அதை பார்த்த குரு, டேடே அதான் அதுவே நான் போறேன்னு சொல்லிட்டு போகுதுலடா, அப்புறம் எதுக்குடா அதை இப்படி வெறியோட துரத்திட்டு போறடே என்று அந்த பில்டிங்ல இருந்து கத்தினான். தீரன் தனது நெருப்பு சக்தியை வைத்து அதன் ஒரு ரெக்கையில் தாக்கிவிட்டான். அது தடுமாறி கீழே இருந்த ஒரு பில்டிங்கின் மேல் விழுந்தது. தீரன் அங்கு சென்று அதை பார்த்தான். அப்போது அது கமாண்டர் லெவல் டீமன் பீஸ்ட் லிசார்ட் என்பதால் அது சுழல் காற்று சக்தியை வைத்து தீரனை தூக்கி அந்த பக்கம் இருந்தது. அப்போது தீரன் அங்கிருந்த ஒரு மரத்தின் உச்சியில் அடித்து கீழே வந்து விழுந்தான். அவன் உடம்பெல்லாம் சிறு சிறு காயங்கள் இருந்தது, ஆனால் அது அவனுக்கு பெரிய அளவில் வலியை கொடுக்கவில்லை. தீரன் மீண்டும் வந்து அந்த டிராகன் லிசார்ட்டின் முன்பு நின்றான். அப்போது அந்த டிராகன் லிசார்ட் மெதுவாக எழுந்து நின்றது. அப்போது மேலே இருந்து ஏதோ ஒரு நெருப்பு சக்தி வந்து அந்த டிராகன் லிசார்ட்டின் மீது விழுந்தது. அது விழுந்த அடுத்த நொடி அந்த டிராகன் லிசார்ட் வெடித்து சிதறியது. அதை பார்த்த தீரன் அந்த நெருப்பு சக்தி எங்கிருந்து வந்தது என்றும் மேலே நிமிர்ந்து பார்த்தான். அப்போது அந்த சக்தி மேலே சண்டை போட்டுக் கொண்டிருந்த கிறிஸ்டின் நெருப்பு துகள்கள் தான் என்று புரிந்து கொண்டான். அப்போது தீரன் அவர்களை பார்த்துவிட்டு அவர்கள் சண்டை போட்ட இடமெல்லாம் சென்று பார்த்தான். அங்கு ஒரு நூற்றுக்கணக்கான பீஸ்டுகள் இறந்து கிடந்தன. அது எப்படி என்றால் அவர்கள் இருவரின் சக்தியும் அட்வான்ஸ் மேஜிக் பவர் ஆகும். அதன் துகள்கள் கீழே விழும்போது அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளும் இறந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டான். அப்போது மேலே இருந்து நவீன் தனது லைட் சக்தியை பயன்படுத்தி கிறிஷை அடித்தான்.
அப்போது அந்த தாக்குதலில் இருந்து கிறிஸ் தப்பித்தார். அது தரையை நோக்கி வேகமாக வந்தது. அது மட்டுமின்றி அந்த சக்தி தீரனை நோக்கித்தான் வந்தது. அதை பார்த்த தீரன் திகைத்து போனான். ஏனென்றால் அது அட்வான்ஸ் மேஜிக் பவர் ஆகும். அதனால் அது அவன் மீது விழுந்தால் அவன் உயிருக்கே ஆபத்தாகும். அப்போது தீரன் லைட்னிங் ஷீல்ட் ப்ரொடக்ஷன் என்று கத்தினார். அப்போது நவீனின் சக்தி வந்து அந்த ஷீல்டில் அடித்து தீரனை விட்டு தள்ளி விழுந்தது. அப்போது தீரன் பார்த்துவிட்டு அங்கிருந்தவர்கள் சண்டை போடும் இடத்திற்கு சென்றார். கிறிஷும் நவீனும் நெடுநேரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது நவீன் கிறிஷை பார்த்து, நான் கூட உன்னை ஈஸியா ஜெயிச்சிடலாம் நினைச்சேன், ஆனா நீயும் கொஞ்சம் முன்னேறிட்ட கிரேஷ். இருந்தாலும் உன் அன்பான தோழி நரகத்துல உனக்காக காத்துட்டு இருப்பான்ல, அப்ப உன்னையும் அவங்க அனுப்பி வச்சாதானே நீயும் அங்க போய் அவ கூட சந்தோஷமா இருப்ப என்று கூறிவிட்டு சிரித்தார். அதை கேட்டதும் கிரிஷிற்கு அளவில்லாத கோபம் வந்தது. அவர் தனது நெருப்பு சக்தியை எடுத்தார். அப்போது அதை பார்த்த நவீன், கிரேஷ் சும்மா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத, நான் ஒன்னு புதுசா பண்ற பாக்குறியா என்று கூறிவிட்டு தனது பிரேசர் கோட்டை கலட்டி கையில் வைத்தார். கிரிஷ் அவர் செய்வதை குழப்பத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது நவீன் கிரிஷை பார்த்து, என்ன கிரேஷ், நான் என்ன பண்றேன்னு புரியலையா? இந்த கோட் என்னன்னு தெரியுமா? இது பெட்ரிஃபையிங் பிரேசர். இது என்னோட சக்தியை இன்னும் அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம இது உன் பாதுகாப்பு எலமெண்ட்ஸ செயலிழக்கவும் செய்யும். அதனால இப்ப உன்னால உன் ரெக்கையை மட்டும் வச்சுதான் என் தாக்குதலை சமாளிக்க முடியும். நான் சொல்றது உண்மை நினைச்சா நீ வேணா பயன்படுத்தி பாரு என்று கூறினார். அதை கேட்டதும் கிரிஷ் தனது பாதுகாப்பு கருவியை உபயோகப்படுத்தி பார்த்தார். அது வேலை செய்யவில்லை. அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார் கிரிஷ். அப்போது அவர் தத்தளிப்பதை பார்த்த நவீன் சத்தமிட்டு சிரித்து விட்டு, என்ன கிரேஷ், உன் பாதுகாப்பு சக்தி எதுவும் வேலை செய்யல தானே என்று கிண்டலாக கேட்டார். அப்போது கிரிஷிற்கு கடுமையாக கோபம் வந்தது. இருப்பினும் இப்போதைக்கு அவர் நவீனிடமிருந்து தப்பித்து செல்வதுதான் சரியாக இருக்கும் என்று எண்ணினார். அப்போது அதை சுதாகரித்துக் கொண்ட நவீன் கிரிஷ் தப்பித்து போகாதவாறு அவருக்கு பின்னால் ஒரு இன்விசிபிள் சீல்டை போட்டு விட்டார். அதை பார்த்த கிரிஷ் திரும்பி ஓடுவதற்கு சென்றார். அவர் குறிப்பிட்ட தூரம் சென்றதும் அந்த இன்விசிபிள் சீல்டு அவரை தடுத்து நிறுத்தியது. நவீன் சந்தோஷமாக அவருக்கு முன்னால் நின்று விட்டு, இப்ப எது கிரிஷ், நீ அங்கிருந்து இங்க கிளம்பி வந்த என் கையில சாகிறதுக்கா? இல்ல அந்த படிக்கிற பசங்கன்னு சொன்ன, அவங்க சாகிறத பாக்குறதுக்கா? அவங்க என்ன செத்துருப்பாங்க, அதை பார்த்து தீரன் பாதி உடஞ்சு போயிருப்பான். அடுத்து நீ இறக்க போறத பார்த்தா அவன் நாங்க சொல்ற டெஸ்டுக்கு சம்மதிக்கிறத தவிர வேற வழியே இல்ல என்று கூறிவிட்டு சத்தமிட்டு சிரித்தார். ரொம்ப ஆணவத்துல ஆடாத நவீன், உன்னை அடக்கவும் அடக்கம் பண்ணவும் ஒருத்தன் வந்துட்டேதான் இருப்பான். அதை மட்டும் மறந்துடாத, ஏன்னா நீ ஆணவத்தோட உச்சத்துல இருக்க, உன் அழிவு நிச்சயம்டா. சரி, நீ என்ன பண்ணணும் நினைக்கிறியோ அதை பண்ணிக்கோ என்று நெஞ்சை நிமிர்த்தி நின்றார் கிரிஷ். எனக்கு அழிவா? நீ சொல்றதை கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. சரி, நீ என்னதான் நெஞ்சை நிமிர்த்தி நின்னாலும் உன் கண்ணுல பயம் தெரியுது கிரிஷ் என்று கூறிவிட்டு சிரித்தார் நவீன். அப்போது கிரிஷ் தலை குனிந்து நின்றார். அப்போது நவீன் கிரிஷை பார்த்து, அப்புறம் நீ சொன்ன ஒரு டைலாக நான் சொல்ல மறந்துட்டேன் பாரு, அதையும் கேட்டுட்டு செத்துப்போ சரியா? அது என்னன்னா, எனக்கு பின்னாடி என்ன அழிக்கிறவன் வந்துட்டு இருப்பானா? இது எல்லாம் நடக்கிற விஷயமா சொல்லு என்று கிண்டலாக கேட்டார். அதை கேட்டுவிட்டு கிரிஷ் தலையை உயர்த்தி பார்த்தார். அப்போது தீரன் நவீனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் கிரிஷின் முகம் சந்தோஷமாக மாறியது. அவர் நவீனை பார்த்து, ஆமா நவீன், நான் சொன்னது உண்மைதான், உன் மரணம் உன் பின்னாடிதான் நிக்குது. நான் கூட என் மரணத்துக்கு அப்புறம் தான் உன் மரணம்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவன் எனக்கு ஆயுள் அதிகமா கொடுத்துட்டான் போல. பாவம், இவ்வளவு நேரம் வசனம் பேசின உனக்கு இன்னைக்கோட ஆயுள முடிச்சிட்டான் பாரு, நீ கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு என்று கூறினார். அதை கேட்டதும் நவீனின் சிரிப்பு மறைந்தது. அவர் மெதுவாக திரும்பி பார்த்தார். அங்கு தீரன் கண்கள் சிவக்க டீமன் உருவத்தில் நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் நவீன் இரண்டடி பின்னால் சென்று கீழே விழுந்து விட்டு, இது இது எப்படி சாத்தியமாச்சு என்று பயத்தில் நடுங்கினார். ஏண்டா டே, இது சாத்தியம் இல்லாம நான் எப்படி அவன் முன்னாடி இப்படி கெத்தா நின்றுட்டு இருப்பேன் சொல்லு என்று கிண்டலாக கூறினான் தீரன். அதை கேட்டு கிரிஷ் சிரித்தார். அப்போது நவீன் தீரனை பார்த்து, நான் என் கையில வச்சிருந்தது டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட், இதுக்கு பக்கத்துல யார் வந்தாலும் அவங்க கல்லா மாறிடுவாங்க, ஆனா நீ மட்டும் எப்படி இப்படி ஸ்ட்ராங்கா நின்னு பேசிட்டு இருக்க என்று பதட்டத்துடன் கேட்டார். அப்போது தீரன் சிரித்து விட்டு, அது உனக்குதான்டா நன்றி சொல்லணும், நீ கொடுத்த சரீரத்தம் சூப்பரா இருந்துச்சு, அதை எனக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றமே, எப்படி நல்லா இருக்கனா என்று கேட்டார். இந்த ரத்தத்தை உனக்கு யாரு கொடுத்தாங்க ரேவதியா? அது ரொம்ப பயங்கரமான சக்தி வாய்ந்த ஒன்னாச்சு, இதை எப்படி அவன் என்கிட்ட கேட்காம உனக்கு கொடுத்தா? ஐயோ, இப்ப நீ என்ன கொல்ல போறியா என்று கண்ணில் பயத்துடன் கேட்டார் நவீன். என் செல்லம், உன்னெல்லாம் நான் கொல்லுவனா? நீ என் செல்ல குட்டிடா, உன்னாலதான் எனக்கு இப்படி ஒரு சக்தி கிடைச்சிருக்கு, அப்படி இருக்கும்போது கொல்லுவனா? நீ சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணணும்னு என்று கிண்டலாக கேட்டான் தீரன். அப்போது நவீன் வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டு கிரிஷை கை காட்டி, அவனை போய் கொன்னுடு என்று பேசுவதற்கு வந்தார். அப்போது தீரன் நவீனின் தலையை பிடித்து தரையில் அடித்து விட்டு அவரது முகத்தில் இரண்டு குத்து குத்தினார். அப்போது அவர் முகமெல்லாம் ரத்தம் வர ஆரம்பித்தது. நவீன் கலக்கத்திலேயே தீரனை பார்த்து, நீ நான் சொல்றத கேட்பேன் தானா அப்படி சொன்ன, நீ என்ன என்னையே அடிக்கிற என்று கேட்டார். நான் தான் கிண்டலா பேசுறேன்னு தெரியும்ல, அப்புறம் தெரிஞ்சுகிட்டே அவரை கொல்ல சொல்ற? அந்த மேஜிக் மிலிட்டரியில உன்ன மாதிரி கேவலமானவங்களும் இருக்காங்க,
அந்த மனுஷன் மாதிரி நல்ல மனுஷங்களும் இருக்காங்க. அவரை போய் கொல்ல சொன்னேனா உன்னெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லு என்று கோபமாக கூறினான் தீரன். அப்போது நவீன், இவனை என்ன சொல்லி ஏமாத்திட்டு போறது? இந்த கிரிஷ் கொஞ்சம் நேர்மையானவன், அதனால அவன்கிட்ட உயிர் பிச்சை கேட்டலாம். இவன் நம்ம உயிரை காப்பாத்தி ஜெயில போடுவான், அங்க போயிட்டு வந்து இந்த தீரனை பாத்துக்கலாம் என்று நினைத்தார். கிரிஷ், கிரிஷ், நீயாவது தீரன் கிட்ட சொல்லு கிரிஷ், நான் பண்ணது தப்புதான் இல்லேன்னு சொல்லல, ஆனா அதுக்காக மரணம் எல்லாம் சரியான தண்டனையா இருக்காதுன்னு சொல்லு கிரிஷ் என்று கெஞ்சினார் நவீன். அப்போது கிரிஷ் திரும்பி தீரனை பார்த்தார். அவர் தீரனை பார்த்து, ஆமா தீரா, இவர் தப்பு பண்ணிருக்காரு, அதுக்காக இவருக்கு மரணம் தண்டனை ஆகாது, அதனால இவர் எங்க மிலிட்டரி ஆபீஸ் கிட்ட கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுத்துக்கிறேன் தீரா, அதனால இவரை நீ கொல்ல வேண்டாம் என்று கூறினார். அதை கேட்டதும் தீரன் யோசித்தார். அப்போது நவீனும் கிரிஷும் தீரனின் பதிலுக்காக காத்திருந்தார்கள். தீரன் கிரிஷின் கோரிக்கைக்கு செவிசாய்ப்பானா? நவீனின் உயிர் தப்பிக்கப்படும். கிரிஷை கொல்வதற்கு நெருங்கினார் நவீன். அப்போது நவீனுக்கு பின்னால் டீமனாக மாறிய தீரன் வந்து நின்றார். அப்போது அதை பார்த்த நவீன் அதிர்ச்சி அடைந்தார். தீரனுக்கு சரீர ரத்தத்தால் தான் இந்த நிலை வந்தது என்று நவீனுக்கு தெரிந்தது. அவன் ரேவதி மீது அளவு கடந்த கோபம் கொண்டான். அதன் பிறகு தீரன் நவீன் முகத்தை பிடித்து தரையில் அடித்து மீண்டும் தூக்கி முகத்தில் குத்தினான். அவர் முகம் முழுக்க ரத்தமாக இருந்தது. அப்போது நவீன் கிருஷிடம் சென்று மன்னிப்பு கேட்டார். அதை கேட்ட கிருஷ், நவீனை கொல்ல வேண்டாம், நான் இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க எங்கள் மிலிட்டரி யூனிட்டுக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று கூறினார். அதை கேட்டதும் தீரன் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டே இருந்தான். அவனது பதிலை எதிர்நோக்கி நவீனும் கிருஷும் இருந்தார்கள். அப்போது தீரன் தலையை உயர்த்தி கிருஷை பார்த்து, நீங்க சொல்றதும் சரிதான் சார், ஏன்னா எந்த ஒரு குற்றத்திற்கும் மரணம் சரியா வராது அப்புறம் என்று கூறிவிட்டு பேசுவதற்கு வந்தான். அப்போது அதை கேட்ட நவீன், என்ன இந்த கிறிஸ் சொன்னதுக்கு இவனும் சரின்னு சொல்லிட்டான், அப்போ நம்ம இங்கிருந்து உயிரோட தப்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்மள ஜெயில போடுவாங்க, அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்ததும் இந்த சரீரா ரத்தத்தை விட மிகப்பெரிய ஒரு சக்தியை உருவாக்கி இந்த உலகத்தையே அழிப்பேண்டா, அப்போ எவன் என்ன தடுக்கிறான்னு பாக்குறேன் என்று நினைத்தார். ரொம்ப நன்றி தீரா, நீ சொன்ன மாதிரியே எனக்கு நீ உயிர் பிச்சை கொடுத்துட்ட தீரா என்று முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கூறினார் நவீன். ஹலோ ஹலோ, நான் இன்னும் பேசியே முடியல, நீ என் பசங்களை கொண்டிருக்க, அதனால உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இருந்தாலும் அந்த பெரிய மனுஷன் சொன்னாருன்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன், இன்னும் முடிவெடுக்கல என்று கூறினான் தீரன். அப்போது நவீன் கிரிஷை பார்த்து, அவன் என்ன சொல்றான் பாரு கிரிஷ், நீ சொல்லு கிரிஷ், அப்போதான் அவன் கேப்பான் என்று கூறினார். அப்போது கிரிஷிற்கு மிலிட்டரி ஆபீஸில் இருந்து ஒரு தகவல் வாக்கி டாக்கியில் வந்தது. கிரிஷ், கிரிஷ், லைன்ல இருக்கீங்களா என்று கேட்டார்கள். இருக்கேன் சார், சொல்லுங்க சார் என்று கூறினார் கிரிஷ். அங்க எல்லாம் ஓகே தானே? எதுவும் பிரச்சனை இல்லையே. அங்க முக்கியமான குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்களா? அங்க இருந்து நீங்க இன்னும் ஒரு தகவலும் கொடுக்கவே இல்லையே என்று கேட்டார் மிலிட்டரி ஆபீஸ் அதிகாரி. இங்க எதுவும் பிரச்சனை இல்ல சார், ஒரு சோகமான விஷயம் என்னன்னா இந்த பிரச்சனையில முக்கியமான ஆளே நம்ம மேஜிக் மிலிட்டரி அகாடமியோட ஒன் ஆஃப் தி கமாண்டர் நவீன் தான் சார் என்று கூறினார் கிரிஷ். அதை கேட்ட நவீன், ஆகா, கிருஷ் நம்மளை பத்தி மிலிட்டரி ஆபீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டான், இனி இவன் தீரனை கொல்ல விட மாட்டான்னு நினைக்கிறேன் என்று நினைத்து தனக்குள் சந்தோஷப்பட்டுக் கொண்டு வெளியே சோகமாக இருப்பது போல் காட்டிக் கொண்டார். அப்போது அந்த மிலிட்டரி ஆபீஸில் இருந்து பேசிய ஆபீசர், அப்படியா, அது கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, சரி அந்த கமாண்டர் நவீன் நீங்க பிடிச்சிட்டீங்களா இல்ல அவரு தப்பிச்சு போயிட்டாரா என்று கேட்டார். அப்போது கிரிஷ் நவீனை பார்த்துவிட்டு வாக்கி டாக்கியில், ஐ எம் சாரி டு சே திஸ் சார், அவர் என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாரு, அதனால அவரை நான் இங்கேயே கொண்டுட்டேன் சார், என்னை மன்னிச்சிடுங்க சார் என்று கூறினார். அதை கேட்டதும் தீரன் சந்தோஷமாக தலையை உயர்த்தி கிருஷை பார்த்தான். மறுபக்கம் நவீன் அதிர்ச்சியோடு கிருஷை பார்த்தார். அப்போது நவீன் கத்துவதற்கு சென்றார். அதை புரிந்து கொண்ட தீரன் வேகமாக சென்று நவீனின் தலையை பிடித்து தரையில் அடித்து வாயை மூடினான். அவர் முகத்தை தரையில் அடித்ததும் அவர் வாயில் இருந்து ரத்தமாக வந்தது. அப்போது கண்ணில் மரண பயத்தோடு கிருஷை பார்த்துக் கொண்டிருந்தார் நவீன். அப்போது மிலிட்டரி ஆபீசர், சரி பரவாயில்ல கிரிஷ், நீங்க தைரியமா அந்த டீமன் இருக்க இடத்துக்கு போனதே எங்களுக்கு பெருமையா இருக்கு, நீங்க அவரை கொன்னதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள், ஏன்னா தப்பு யார் செஞ்சாலும் தப்புதான், அதுக்கு நீங்க அவரை இங்க கூட்டிட்டு வந்திருந்தாலும் நாங்களும் நம்ம மேஜிக் கோர்ட் விதிப்படி அவருக்கு மரண தண்டனை தான் கொடுத்திருப்போம், அததான் நீங்களும் செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சரி நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க என்று கேட்டார். அப்போது கிரிஷ் அவருடன் சிறிது நேரம் பேசிவிட்டு, தேங்க்யூ சார், நான் சொன்னதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் சார் என்று கூறினார். அப்போதுதான் தீரன் நவீனை விட்டான். நவீன் வேகமாக கிரிஷுக்கு அருகில் வந்து, நீ தானே கிரிஷ், என்ன மன்னிச்சு விடுறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன, அப்புறம் இப்ப வாக்கி டாக்கில நீ என்ன கொன்னுட்டேன்னு சொல்ற, ஏன் கிரிஷ் எதுக்கு இப்படி பேச்சு மாறி மாறி பேசுற என்று கேட்டார். யாரு? நான் பேச்சு மாறி மாறி பேசுறேன், நீ நல்ல எண்ணத்தோட பேசுற இல்லையா? டேய், உனக்கு இன்னும் என்ன பத்தி தெரியல, இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ, நீ படிச்சுட்டு இருந்த ட்ரைனிங்க்கு வந்த பசங்களை கொண்டிருக்க, அடுத்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன கொல்ல பார்த்த, அப்புறம் தீரனோட நாலு நண்பர்களை அந்த லிசார்ட்டுக்கு உணவு அனுப்பியிருக்கேன்னு என்கிட்டயே சொன்ன, அப்புறம் தீர வரவும் அவனை டீமனா இருக்கிறத பாத்துட்டு அவன் உன்னை கொன்னுருவானோன்னு
இப்படி பதுங்கி பதுங்கி பேசுற இல்லையா என்று கேட்டார் கிருஷ். அது அதுதான் நான் பண்ணது தப்புன்னு சொல்லி எனக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னேன்ல, இப்ப கொஞ்ச நேரத்துல அப்படியே மாத்தி பேசுற என்று பதட்டத்துடன் கேட்டார் நவீன். ஆமாமா நவீன், இரு அத பத்தி தான் நான் சொல்ல வரேன்ல, அதுக்குள்ள என் துள்ற சாகுறதுக்கு அவ்வளோ ஆவலா இருக்கியா என்ன? நானும் உன்ன தீரன் கிட்ட இருந்து காப்பாத்தி நம்ம மேஜிக் மிலிட்ரி கோர்ட்ல நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா நான் அதை சொன்னதுக்கு அப்புறம் நீ உன் மனசுல என்ன நினைச்சேன்னு ஞாபகம் இருக்கா? அது எப்படி இவனுக்கு தெரியும்னு நினைக்கிறியா? நவீன், நான் உன்கிட்ட முதல்ல சொன்னதான் திரும்பவும் சொல்றேன், நீ முதல்ல பார்த்த கிருஷ்ணா இல்ல. இப்ப நான் நிறைய ட்ரைனிங் எல்லாம் எடுத்து மாறிட்டேன். இப்போ நீ மனசுல நினைக்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சதுனாலதான் உன்னை கொல்லாம வர்றது தப்பு, உன்னை இங்கேயே கொண்டுட்டு தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்று கூறினார் கிருஷ். கிருஷ், நீ இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல, நீ ஒரு துரோகி, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் என்று நவீன் கூறிவிட்டு அவனது சக்தியை வைத்து கிருஷை அடிக்க சென்றார். அப்போது தீரன் கடுமையான கோபத்தில் லைட்டிங் ப்ரொடக்ஷன் மேக்சிமம் என்று கத்தினான். அப்போது அவனது பாதுகாப்பு ஷீல்டு கிருஷிற்கு பாதுகாப்பாக நின்றது. நவீன் தனது சக்தியை வைத்து கிருஷை தாக்கினார், ஆனால் அது அந்த ஷீல்டில் அடித்து கீழே விழுந்தது. அதை பார்த்த நவீன் அதிர்ச்சி அடைந்தார். இது எப்படி சாத்தியமாச்சு? என் சக்தியை ஒரு சாதாரணமான ஷீல்டால தடுக்க முடியுமா என்று கூறினான். அப்போது கிருஷ் நவீனை பார்த்து, இது சாதாரணமான ஷீல்டு இல்ல நவீன், இது சூப்பர் பவர் ஷீல்டு, இது தீரனோட ஸ்பெஷல் ஷீல்டு. அவன் ஷீல்டு சக்தியிலேயே இந்த ஷீல்டு சக்தி தான் ரொம்ப பாதுகாப்பான ஸ்ட்ராங்கான ஷீல்டு. அதுவும் இல்லாம இப்போ நீ கொடுத்த சரீரா சக்தி வேற அவன்கிட்ட இருக்கு, இப்ப உன்னால அவன் எதிர்த்து நிக்க முடியுமா என்ன என்று கூறினார். அப்போதுதான் நவீனுக்கு தீரன் தனக்கு பின்னாடி ஒரு டீமனாக மாறி நின்று கொண்டிருப்பது ஞாபகம் வந்தது. அப்போது அவர் மெதுவாக திரும்பி தீரனை பார்க்க வந்தார். அப்போது தீரன் கண்கள் சிவக்க நின்று கொண்டிருந்தான். அவன் கையில் இருக்கும் 10 விரல்களிலும் கூர்மையான நகம் வந்தது. அவன் வேகமாக பாய்ந்து நவீன் கழுத்தை பிடித்தவாறே பறந்து சென்று அங்கிருந்த ஒரு சுவரில் அவரை தூக்கி அடித்துவிட்டு அங்கேயே நின்றான் தீரன். அப்போது நவீன் தனது உடம்பில் இரத்த காயத்துடன் மரண பயத்தில் தீரனை பார்த்து முட்டி போட்டு, தீரா உன்கிட்ட உயிர் பிச்சை கேட்கிற, நீ என்ன உயிரோட விட்டு பிளீஸ் என்று கூறி அழுதுவிட்டு கையேந்தி நின்றார். அப்போது தீரன் நவீனை பார்த்து, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், அதே மாதிரி நீ முன்னாடி முட்டி போட்டு உயிர் பிச்சை கேட்கிற பாத்தியா, அதுவும் இல்லாம நீ அந்த நல்ல மனுஷனை என் முன்னாடியே கொல்ல போறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் என்று கேட்டுவிட்டு நவீனை கன்னத்தில் அறைந்தான். அந்த அடிக்கு பிறகு நவீனால் எதுவும் பேச முடியவில்லை. அப்போது தீரன் தனது நண்பர்கள் இறந்ததை நினைவுபடுத்தி பார்த்தான். அவனுக்கு மேலும் கோபம் வந்தது. அவன் சத்தமிட்டு கத்திவிட்டு தனது கூர்மையான நகங்களை வைத்து நவீனின் உடலில் சரமாரியாக கீறினான். அவனது உடம்பிலிருந்து ரத்தம் வந்து தீரனின் முகத்திலும் உடம்பிலும் தெரித்தது. அப்போது இறுதியாக தீரன் தன் கூர்மையான நகத்தை வைத்து நவீனின் கழுத்தில் கத்தியை வைத்து குத்துவது போல வேகமாக குத்தினான். அந்த நகம் கழுத்தில் இறங்க இறங்கவே நவீன் இறந்து விட்டார். ஆனால் தீரன் கோபம் சற்றும் தணியவில்லை. அவன் தனது கூர்மையான நகத்தை வைத்து மீண்டும் சரமாரியாக அவரது உடலை கீறினான். அப்போது தீரன் ஒரு மிருகம் போலவே நடந்து கொண்டான். அவனது சோல் எசன்ஸ் எடுக்கும் தீரனின் டாலர் நவீனின் சோலையும் இழுத்துக் கொண்டது. அப்போது அதை பார்த்த கிருஷ் தீரனுக்கு அருகில் போகவே பயந்து கொண்டு தள்ளியே நின்று கொண்டிருந்தார். அவர் தீரனை பார்த்து, தீரா என்று மெதுவாக அழைத்தார். அதை கேட்டதும் தீரன் மெதுவாக திரும்பி கிருஷை பார்த்தான். அவன் கண் முழுக்க தனது நண்பர்களை ஈவிருக்கமில்லாமல் அந்த நவீன் கொன்றுவிட்டானே என்பதில் தான் சிவந்து போயிருந்தது. ஆனால் அவன் அது மிலிட்ரி கமாண்டோ கிருஷ் தான் என்று அடையாளம் காண முடிந்தது. இருப்பினும் அவன் எழுந்து அந்த டீவன் சக்தியை வைத்து கத்தினான். அப்போது தீரனின் நெருப்பு சக்தியும் மின்னல் சக்தியும் அவனது கண்ட்ரோலை விட்டு எல்லா திசைகளிலும் வெளியே வந்தது. அதை பார்த்த கிருஷ், தீரா தீரா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு, நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் சொல்றதை கேளு, உனக்குள்ள இருக்க டீமன் சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்னு தீரா, அதை நீ சரியா பயன்படுத்தாம விட்டுட்டேனா அது உன்னோட இயற்கையான சக்திய இந்த மாதிரி உன்னையே அறியாம வெளிப்படுத்திடும், அதனால நீ நான் சொல்றதை கேளு தீரா என்று பணிவாக கூறினார். அதை கேட்ட தீரன் அந்த மிருக குணத்திலிருந்து சற்று தெளிவு பெற்று கிருஷை பார்த்து, சொல்லுங்க சார், நான் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்று கேட்டார். சொல்றேன் கேளு, நீ இந்த டீமன் சக்தியிலிருந்து வெளியே வரணும்னா நீ அதுக்கு முன்னாடி எப்படி சோல் எசன்ஸ் அதிகப்படுத்தினியோ அதை விட இப்ப நீ அதிகமா சோல் எசன்ஸ் சேகரிக்கணும் தீரா, அதுதான் உன்னோட இயற்கையான சக்தியை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் தீரா. அப்புறம் தீரா உன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த டீமன் சக்தியை பயன்படுத்தாமையே பாத்துக்கோ, உன்ன நான் எங்க மேஜிக் மிலிட்ரி அகாடமிக்கு கூட்டிட்டு போயிடுறேன் என்று கூறினார் கிருஷ். தீரனும் அந்த டீமன் சக்தியை கட்டுப்படுத்த முயற்சி செய்தான். அப்போது அதை பார்த்த கிருஷ் மெதுவாக சென்று தீரனுக்கு உதவி செய்து அவனை அங்கிருந்து அழைத்து செல்லலாம் என்று அருகில் சென்றார். ஆனால் அப்போது தீரனால் அந்த டீமன் சக்தியை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் தரையில் தனது காலை அழுத்தி மேலே பறந்தான். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் தீரன் கிருஷின் கண்ணுக்கு எட்டாத தூரம் விட்டு எங்கேயோ பறந்து சென்றான். கிருஷ் தனது ரெக்கையை விரித்து அவனை அப்படியே பிடித்து தனது மிலிட்ரி அகாடமிக்கு அழைத்து செல்லலாம் என்று ரெக்கையை விரித்தார். ஆனால் தீரன் அங்கு இல்லாததால் அங்கிருந்து அவர் பறந்து தீரனை தேடிக்கொண்டு சென்றார். தீரா தீரா என்று கூறிக்கொண்டே பறந்து சென்றார். இப்படி அவர் ஒரு பக்கம் தேடிக்கொண்டிருக்க
மறுபக்கம் தீரனின் நண்பர்களான குரு, நித்யா, பிந்து மற்றும் ரோஷினி நால்வரையும் அந்த ரேவதியும் அவளது படை வீரர்களும் சூழ்ந்து கொண்டார்கள். அப்போது குரு ரேவதியை பார்த்து, நீங்கெல்லாம் அந்த நவீன் கூட இருந்தவங்க தானே, நீங்க எதுக்கு எங்களை சுத்தி வளைக்கிறீங்க என்று பதட்டத்துடன் கேட்டான். நாங்க உன் ஃப்ரெண்டு தீரனை வச்சு எங்க டெஸ்ட் செஞ்சு பாக்கணும் தான் இருந்தோம். ஆனா அவன் எங்க சரீர ரத்தத்தை வாங்கி அவன் உடம்புக்குள்ள செலுத்திக்கிட்டு இப்போ அவனாலே அவனை அடக்க முடியாம எங்கேயோ போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவனை எங்க ஜெனரல் எப்படியும் பிடிச்சிருவாரு. அப்புறம் உங்க கூட முன்னாடி தப்பிச்சு போன பசங்களையும் எங்க படை வீரர்கள் பிடிச்சிருவாங்க. அப்ப நீங்க மட்டும்தான் மிச்சம். அதனாலதான் உங்க எல்லாத்தையும் நானே கொண்டுட்டு போயிடலான் இருக்கேன் என்று கூறினாள் ரேவதி. அதை கேட்டதும் குரு, பிந்து, நித்யா மூவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ரேவதி, நீங்க இவ்வளவு தூரம் எல்லாம் தேடவே வேண்டாம். உங்களை காப்பாத்துறதுக்கு இங்க யாருமே வரப்போறதில்ல. அதுவும் இல்லாம உங்க சக்திகளை இப்ப பயன்படுத்த முடியாத நிலையில தான் இருக்கீங்கன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது. சரி, பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டு இப்ப உங்களை கொண்டுட்டு போய் நான் எங்க ஜெனரல் கிட்ட ரிப்போர்ட் பண்றேன். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு என்று கூறினாள் ரேவதி. அப்போது அவளுக்கு பின்னால் இருந்து, நீ போய் உன் ஜெனரல் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னா நரகத்துக்கு போய் தான் நீ ரிப்போர்ட் பண்ணணும். என்ன, நீ அங்க போறதுக்கு தயாரா என்று ஒரு குரல் வந்தது. அந்த குரல் கேட்டதும் குரு, பிந்து மற்றும் நித்யா மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். ரோஷினி இன்னும் மயக்கத்தில் தான் இருந்தாள். மறுபக்கம் ரேவதியும் அந்த படை வீரர்களும் இந்த குரல் எங்கேயோ பழக்கப்பட்ட குரல் போல இருக்கிறதே என்று எண்ணியவாறே மெதுவாக திரும்பி பார்த்தார்கள். அவர்கள் பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார்கள். மாணவர்கள் மூவரும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். அங்கு வந்த நபர் யார், ரேவதிக்கும் அவளது படை வீரர்களுக்கும் நடக்க போகும் சம்பவம் என்ன, அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன